இந்திய கிரிக்கெட் அணியினோட முன்னாள் கேப்டன் தோனி முழு விவசாயியாகவே மாறியிருக்காரு. கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர் ஆன பிறகு தன்னோட பண்ணை வீட்டில் இருக்கக்கூடிய 40 முதல் 50 ஏக்கர் வரையிலான விவசாய நிலத்தில் இயற்கை முறைப்படி பப்பாளி மற்றும் வாழை உள்ளிட்ட பயிர்களை பயிரிட்டு வந்துட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட உரத்தின் மூலமே தன்னோட இடத்துல தோனி விவசாயம் செய்கிறதா சொல்கிறாரு. தன்னோட தோட்டத்தில் அந்த உரம் தரக்கூடிய விளைச்சலை பொறுத்து அதை எல்லா விவசாயங்களுக்கும் கொண்டு சேர்க்குற வகையில் உர விற்பனையை தோனி தன்னோட தரப்புலேருந்து தொடங்க இருக்கிறதா தெரிவிக்கிறாரு. சமீபத்தில் தோனி டிராக்டர் ஓட்டின ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காரு. அதோட செயற்கை பூச்சிக்கொல்லி மருந்துகளில் இருக்கக்கூடிய ஆபத்துகளை பற்றியும் இயற்கை விவசாயத்தோட நன்மைகளை குறித்தும் அவர் விளக்கியிருக்காரு. இதே போல் இன்னொரு வீடியோவில் தோனி இயற்கை முறையில் தர்பூசணி விதைகளை நிலத்தில் ஒவ்வொன்றாக ஊன்றிய காட்சிகளையும் காமிச்சிருக்காரு. இந்த நிலையில் இப்போது தோனி தன்னோட பண்ணை வீட்டில் பயிரிட்டிருந்த பயிர்கள் விளைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. தக்காளி, முட்டைக்கோஸ், பீன்ஸ் இது போன்ற பல்வேறு காய்கறிகளை தோனி இயற்கை முறையில் விளைவிச்சிருக்காரு. தோனி விளைவிச்ச இந்த காய்கறிகளை துபாய்க்கு ஏற்றுமதி செய்வதற்கு ஜார்க்கண்ட் அரசு முன்வந்திருக்காங்க. தங்களோட வேளாண்மை துறை மூலம் இதற்கான நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. இதனோட பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறதாகவும் தெரிவிக்கிறாங்க. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தொழில் தொடங்க உலக நிறுவனங்கள் யாருமே முன் வர்றது கிடையாது. அதனால் அதை மாற்ற தோனி மூலம் அதை சாத்தியப்படுத்தவும் மற்ற விவசாயிகளும் பலனடைவாங்கணும் அந்த மாநில அரசு அதிகாரிகள் இதற்கான முயற்சியை மேற்கொண்டு வராங்க. ராஞ்சியில் இருக்கக்கூடிய செம்பு கிராமத்தில் தோனியோட பண்ணை வீடு அமைஞ்சிருக்குது. முழு பண்ணை இல்லமும் சுமார் 43 ஏக்கர் பரப்பளவை எட்டியிருக்கு. இதில் 10 ஏக்கர் நிலத்தில் ஸ்ட்ராபெரி, முட்டைக்கோஸ், தக்காளி, பிராக்கோலி, பட்டாணி, ஹாக் மற்றும் பப்பாளி இது போன்றவற்றை தோனி பயிரிட்டு வரார்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களை அறிய எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடனாய் தெரிந்து கொள்ள மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும்.